ஜான் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தேங்காய்பாலில் குழச்சி முறுக்கு சுட போகிறோம். வாங்கோ வாங்கம். இப்போ அதுக்கு நாங்களுக்கு அரிசி வேணும். அரிசி, உளுந்து, உப்பு, தேங்காய்பால். வாங்கோ இப்படி செய்யறேன் பார்ப்போம். இது முதல் ஒரு சுண்டு அரிசிக்கு நீங்கள் காய்ச்சுண்டு உளுந்து போடணும். இப்போ மூன்று சுண்டு அரிசி எடுத்தனா அரிசி எடுத்தனால் முக்கா சுண்டு உளுந்து போடுறது. இந்த அரிசி முறுக்குக்கு நீங்கள் நல்ல வடிவாக கழுவி காய வச்சு திரிக்கிறது, அவ்வளோதான் இருக்கிற அரிசி. இப்போ மெல்லியது கருகாமல் கைவிடாமல் வறந்துடும். வறக்கேக்கில் இந்த அரிசியை பார்ப்போம். இது வந்து நீங்கள் நல்லா கழுவி போட்டு காய வைங்க. வெயிலில் காய வச்சுட்டு இதை கொஞ்சம் கணக்க செய்கிறேன்டா, இப்படியே மில்லில் கொடுத்து அரை அரைச்சி வைக்கும். இதுதான் முறுக்குமா. இதோட இந்த உளுந்தையும் மறுத்து அளவான் எடுத்துக்கிறேன்டா, உளுந்தையும் சேர்த்து மில்லில் கொடுக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சம் வந்தபடியாக நான் இப்போ வீட்டில் திரிக்க போகிறேன். நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இதை வறுத்து கொண்டு இருக்கீங்கள அது அரை இது வரக்குள்ள நாங்கள் மிளகும் கொஞ்சம் சீரகமும் போடுவோம். இது வாசத்துக்காகத்தான். உளுந்து மிளகு சீரகம் தான் நல்ல வாசம் தரும். நல்ல மெல்லிய நெருப்பில் இங்கே வெங்க இல்லை தருவோம். மெல்லிய நெருப்பில் வச்சுட்டு வறுத்து கொண்டு வருவோம். இங்கே இந்த வாசம் தரத்தில் இறக்குவோம். இப்போ உளுந்த மணலில் இருக்குது. நீங்கள் கொண்டு எடுத்து பேக்கில் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கோயில் அதுகளுக்கு செய்கிற போடையிலாது சும்மா நேரம் செய்கிறாங்க. நல்ல முறுகல் தெரியும் உங்களுக்கு. இல்லாட்டி நல்லா எடுத்து அந்த கல் உரல் அதில் அடித்து பார்த்தீங்கன்னா சிவந்து இருக்கும். இதை தனிப்பாக்கி போட்டு தனித்தனியாக ரெண்டையும் போட்டுட்டு இதை ஆற விட்டுட்டு இதையும் அரைக்க கொடுப்போம். இதையும் அரைக்க கொடுத்துட்டு உளுந்து நல்லா ஆற விட்டு அரைங்கிறோம். பாடு தனிப்பாக்கி போட்டு அரிசியை திரிச்சு கொண்டுட்டேன். மூன்று சுண்டு அரிசி கழுவி காய வச்ச அரிசி திரிச்சுட்டேன். மற்றது இது உளுந்து முக்கா சுண்டு உளுந்து வறுத்து அதையும் திரிச்சு எடுத்துட்டேன். இனி அதோட கொஞ்சம் எள்ளும் எடுத்து வந்து வச்சுருக்கேன். எள்ளு இனி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்கோ அரிசி மாவை இதில் போடுவோம். மிக்சியில் நீங்கள் கலக்கின்னு சொன்னால் கலக்கின்னு சொன்னால் மிஷினில் கொடுத்து அரியுங்கோ. இதுபோல் இந்த முக்கா சுண்டு உளுந்த போட போகிறேன். உப்பு இதுக்குள்ள அரிசிமா உளுந்துமா மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சமா உப்பு உலாம் போட்டுருக்கேன். இதோட நாங்கள் கொஞ்சம் விட்டு இதையும் முதல் சொல்லிடலை நான். இது எள்ளு இதையும் கழுவி காய வச்சது கணக்க வேணாம். ஒரு ரெண்டு கரண்டி இருக்கிட்டவா போடுங்கோ. இதை நாங்கள் இனியாக எல்லாருக்கா கலவுங்கோ. நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு. கலக்கேக்கிலேயே மிளகு சீரகம் உளுந்து எல்லாத்தின் வாசமும் நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் இதுக்குள்ள எல்லாம் நாங்கள் நல்லா கலந்துட்டோம். இது அடுத்தது நாங்கள் இதுக்குள்ள இது முதலாம்பால் இது ரெண்டாம்பால் ரெண்டு பால் தான் எடுத்து நாங்கள் ஒரு பெரிய தேங்காய்னா பாதி தேங்காய் எடுத்து இப்போ நாங்கள் முதலாம்பாலையே விடுவோம். காணாட்டி ரெண்டாம் மூணாம் பால் ரெண்டாம் பாலை விடுவோம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் விட்டு எனக்கு ஒரு இயற்கையாக விட்டுறாதீங்க. இப்போ இவ்வளவு கிட்டத்தட்ட இவ்வளோ வேணுமெண்டு இதை நாங்கள் இப்படியே குழச்சி எடுக்கணும். இடியப்பம் ஆம்பதத்துக்கு குழச்சி எடுப்போம். இது ஒரு சுகமான முறுக்கு. நீங்கள் அரிசியையும் உளுந்தையும் கழுவி வடிவாக காய வச்சு வறுத்து உளுந்த வறுத்து போட்டு மிஷினை கொடுத்து எடுத்து மாவை வச்சிங்கன்னா பிள்ளைகளுக்கு இருக்கிற நேரம் சுட்டு கொடுக்கலாம். இடியப்பம் மாப்பத்து குழையுங்கோ. நம்ம காணாது இன்னொரு கொஞ்சம் இனி கடைசி நேரம் வரைக்கும் கொஞ்சம் கவனம் கவனமாக கையில் ஏந்தி ஏந்தி வாங்குங்கோ.
கூட போச்சு வேண்டாம் கரைச்ச அப்படியே அடிச்சு குழப்பம் காணும் தண்ணி காணும் எல்லாத்துக்கும் குழைக்கல இதுக்குல சொட்டு மாக்கிழக்கு அப்படியே நாங்கள் கொண்டு முதல் பால் காணக்கூடிய இருந்தது இப்போ நாங்கள் எல்லாம் குழைச்சி முடிஞ்சு ஓரளவு சேர்த்துட்டோம் இப்போ ஒரு கை நெய் நல்லா முழுக்கையா ஒரு கை கை ரெண்டு கை கூடி போடுங்கோ போட்டது இனி அடித்து குழைச்சி ஊற்றி வைக்க வேண்டாம் வச்சுட்டு எண்ணெய் தாக்கிய அப்படியே நல்லா காட்டிச்சு குழைப்போம் நெய் விட்டா அப்புறம் நல்ல வடிவா இது கணக்கு ஏண்டா காயாமல் காயாமல் மூடி மூடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு செய்யும்போ இது கொஞ்சம் நல்லா கெஜியாக பொறுத்து முடிச்சிருவேன் இதையே வச்சு செய்திருவேன் இப்போ இந்த உரளி எடுத்து எண்ணெய் இதுக்குள்ள எண்ணெய் பூச்சி வச்சுருக்கேன் இங்கே இந்த அஞ்சு ஓட்டை இருக்குதுல நீங்கள் அஞ்சு ஓட்டை இருக்கும் மூன்று இதுவும் இருக்கும் உங்களை விருப்பமானது எடுங்கோ இப்போ இதில் ஒரு அடுத்து புளிய போகிறோம் ஆக நிறைச்சி போடாமல் முக்காவாசி போட்டுட்டு புளியுங்கோ நாங்கள் எண்ணெய் தாச்சியை மூட்டி போட்டு போய் புளிப்போம் ஜீரகத்தில் கொதிச்சு கொண்டு இருக்கோம் நாங்கள் புளிஞ்சோம் வந்துடுவோம் இப்போ புளிவோம் அப்படியே புளிஞ்சு அந்த கறியில் கொஞ்சம் அமைச்சி விடுங்கோ பிரியாமல் சின்ன கொஞ்சம் உங்களுக்கு விருப்பமான அளவில் பிரியலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் புளிவோம் ஒரு சீட்டில் போட்டிங்கன்னா அப்படி ஒரு ஆயில் பேப்பர் அதுகளில் போட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிறதும் உங்களுக்கு சுவமாக இருக்கும் போடுறதும் சுவமாக இருக்கும் இதே மாதிரி செய்யுங்க அப்படியே வரும் மாங்கோ இறக்கலாம் மாங்கோ இறக்கலாம் நிறத்து பாருங்க வெள்ளியாகத்தான் இருக்கும் வெள்ளியாக இருக்கிற வழியாக நீங்கள் முருகேரியாக நிற்காதுங்க இதுக்கு நாங்கள் தூளோ இன்னமும் உழவும் இல்லை திரத்தில் வாசமும் தேங்காய் பாலில் புசியிலையும் நல்லா இருக்கும் இங்கேயால புளிஞ்சு வச்சுருக்கு நீ ஒன்று தான் நாங்கள் வாங்க ஆரம்ப சமயத்தாருக்காக தான் இதை நான் செய்தது சரியான சுகம் இது கொஞ்சம் முருகல் தான் பாருங்கோ நல்ல முருகா தான் இருக்கு இதை இன்னும் கொஞ்சம் சிவக்கா விட்டுறாங்க இது உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் இது இன்னும் கொஞ்சம் நல்ல முருகலாக இருக்கும் மற்றது இது வந்து சின்ன மகள் என்ன செய்யாண்டா கொஞ்சம் தூளை போட்டுட்டேன் தூள் போட்டு தனக்கு சுட்டு வச்சுருக்கேன் அதே மாவில் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டவேன் இதே மாதிரி செய்யுங்கோ ஆரம்ப சமயங்களுக்கு சுட்டியான சுகமான முறுக்கு